அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 6 புது சிருஷ்டி, அத்தியாயம் 7, தலைப்பு புது சிருஷ்டியின் பிரமாணம், பக்கம் 491 முதல் 496 வரை, பொன்னால் கற்பனை எனும் தலைப்பின் கீழ் காணலாம். பொன் என்பது நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறபடி தெய்வீகத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆகவே பொன்னால் கற்பனை என்பது திவ்ய கற்பனையாகும். இது உண்மையில் அன்பின் கற்பனை என்பதை விட நீதியின் கற்பனை என்பதே சரியானதாகும். இப்பொழுது ஜென்ம சுபாவமுள்ள மனுஷன் உணர்ந்து கொள்ளக்கூடியதான இந்த நீதியின் பிரமாணத்திற்கு அருகில் வரக்கூடிய வழியானது ஜென்ம சுபாவமுள்ள மனிதனுக்கு தெரிகின்ற மிக உன்னதமான முறை எதுவென்றால், அது உன் அயலால் உனக்கு எதை செய்யக்கூடாது என்று நீ நினைப்பாயோ அதை உன் அயலாருக்கு செய்யாதிருப்பாயாக. அதிகபட்சமாக இது எதிர்மறையான நன்மையானதாக இருக்கிறது. பொன்னான கற்பனையானது தற்போதைய நிலையில் புது சிருஷ்டியை தவிர வேறு எவரும் உணர முடியாததாக அல்லது புரிந்து கொள்ள முடியாததாக திட்டமானதாக உள்ளது. அதாவது மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புவீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இது உடன்பாடான நன்மையானது, ஆனால் நியாயமானது மட்டுமே. புது சிருஷ்டியின் அங்கங்கள் சில வேலைகளில் இந்த நீதியின் பிரமாணமான பொன்னான கற்பனையின் ஒவ்வொரு அம்சத்தோடும் இணங்கி போக தவறுவார்களெனில் அவர்கள் புது வழியில் குழந்தைகளாக இல்லாவிட்டால் அது அவர்களுக்கு விசனமும் பெரிய ஏமாற்றத்திற்குரியதுமாகும். இந்த கற்பனை எவ்விதத்தினாலாவது மீறப்படும் போது வேதனையும் மன வருத்தத்தையும் கொண்டு வருமானால் அது அந்த மீறுதல் மனப்பூர்வமானதல்ல, இருதயத்திலிருந்து வந்ததல்ல, புது சிருஷ்டியின் அடிப்படை கருத்து மீறப்படவில்லை என்பதற்கு திட்டவட்டமான அடையாளமாகும். அது கூடியவரை ஆவியின் விருப்பத்திற்கு அல்லது நோக்கத்திற்கு மாறாக மாச பலவீனத்தால் அல்லது தடுமாற்றத்தால் ஏற்பட்டதாகும். இருந்த போதிலும் புதிய மனமானது எந்த அளவுக்கு தேவனை நோக்கி ஜீவன் உள்ளதாகவும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வைராக்கியம் உள்ளதாகவும் காணப்படுகின்றதோ அதே அளவுக்கு அது வாசம் செய்கின்ற மண்பாண்டத்தை பாதுகாப்பதில் துரிதமாகவும் ஜாக்கிரதையாகவும் சுறுசுறுப்போடும் இருக்கும். மாம்ச பலவீனங்களுக்கு எதிராக நல் போராட்டத்தை போராடும்படியாக அது தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளும். ஒரு தவறு வார்த்தையினாலோ செயலினாலோ செய்யப்பட்டிருந்தால் நல் நோக்கத்துடன் மறுபடியும் பழைய நிலைக்கு வருவதற்கு வாய்ப்பு முடிந்தால் துரிதமாக கொடுக்கப்படும். இப்படியாக மண்பாண்டம் அது எதிர்பார்க்கப்படுவதையும் வெட்கப்படுத்தப்பட்டதையும் கண்டு புதிய மனதிற்கு எதிர்ப்பு காட்டுவதில் குறைவாக செயல்படலாம். புது சிருஷ்டியின் இந்த திவ்ய பிரமாணம் தேவனோடு உள்ள அவனது உறவை பாதிக்கிறது. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூறுவாயாக என்பதின் அர்த்தத்தை அவன் புரிந்து கொள்ளுகிறான். இங்கே அவன் தேவனோடு முற்றுமாக ஒத்துப்போவதை அன்றி சுயத்திற்கு இடம் காணவில்லை. இது கர்த்தரோடு உள்ள உறவை பாதிக்கிறது. எப்படியெனில் தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் விசுவாச கண்களினால் தவிர தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? 1 யோவான் 4:20-21 வசனங்கள். அவர்களோடு தான் பழகும் விதத்தை அவன் கவனமாக கவனிக்க கற்றுக்கொள்ளும் போது, அதாவது அவர்கள் தனக்கென்று செயல்படவும் தன்னோடு நடந்து கொள்ளவும் தான் விரும்புகிற மாதிரி தானும் அவர்களுக்கென்று செயல்படவும் அவர்களோடு நடந்து கொள்ளும் விதத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது அது வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுதலை உண்டு பண்ணுவதை காண்கிறான். மேலும் அவனும் மற்றவர்களும் ஜீவிக்கவும் சிந்திக்கவும் நடக்கவும் பேசவும் ஏற்கனவே பழக்கப்பட்டுள்ளபடியால் கற்பனையாகவோ அல்லது பிரமாணமாகவோ இது இல்லவே இல்லை என்பதை அவன் கவனிக்க கற்றுக்கொள்கிறான். தன்னோடு சகோதரர்கள் அன்பாக நடக்க வேண்டும், மேலும் அமைதியாக பேச வேண்டும் என்று விரும்பப்படுவது போன்று
அவனும் அவர்களோடு அன்பாக நடக்க வேண்டும், அமைதியாக பேச வேண்டும் என்பதை காண்கிறான். தன்னுடைய குறைகளில், பலவீனங்களில் அவர்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். இந்த மனித குறைபாடுகளின் மேல் இரக்கம் என்கிற திரையை விரிக்க வேண்டும் என்று அவன் விரும்புவது போன்று அவர்களுக்கும் அவன் அதுபோன்றே செய்ய வேண்டும் என்பதை காண்கிறான். சகோதரர்கள் தன்னை குறித்து பொல்லாப்பு எதுவும் அது உண்மையாக இருந்தால் கூட பேசக்கூடாது என்று தான் விரும்புவது போன்று அவர்களோடு அவன் பாசமுள்ளவனாக இருக்க வேண்டும் என்றும், ஒருவனையும் தூஷியாதே, யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம் என்பதையும் அவன் காண்கிறான். தன்னால் நியாயமாக செய்யக்கூடியதற்கு மேல் அதிகமாக செய்ய வேண்டும் என்று மற்றவர்கள் எதிர்பார்க்க கூடாது என்று அவன் விரும்புவது போன்று மற்றவர்களும் தங்களால் நியாயமாக செய்யக்கூடியதற்கு மேல் அதிகமாக செய்ய வேண்டும் என்று அவன் எதிர்பார்க்க கூடாது என்பதையும் காண்கிறான். உலகம் மற்றும் அதன் காரியங்களை பொறுத்த மட்டில் கூட இதே கருத்து செயல்படும். இப்படியாக வாழ்க்கையின் முழு வழியும் படிப்படியாக மாற்றப்படுகிறது. மேலும் அப்போஸ்தலர் கூறுகிறபடி நாம் தேவனுடைய மகிமையை காண்போம் என்கிற அளவுக்கு இந்த மாறுதல் வருகின்றது. இந்த மகிமையை காண்பது என்ற திவ்ய குணாதிசயத்தின் மேன்மையானது பரிபூரண நீதி என்ற பொன்னான கற்பனையால் அதோடு கூட தெளிவான அன்பினால் ஆளுகை செய்வதை உணர்ந்து அதை செயல்படுத்தும் அளவின்படி வருகின்றது என்று அப்போஸ்தலர் கூறுகின்றார். 2 கொரிந்தியர் 3:18. பரிசுத்த ஆவியினால் பிறந்த நம்முடைய புதிய சிந்தைகள், புதிய சித்தங்கள் வளர்ச்சியுறும் போது அந்த வளர்ச்சி இருதயத்தின் தன்மையை மகிமையிலிருந்து மகிமைக்கு படிப்படியாக மாற்றுகிறது. இப்படியாக நாம் நம்முடைய இருதயங்களிலும் சிந்தைகளிலும் நோக்கங்களிலும் இயன்றவரை வெளித்தோற்றத்திலும் மாற்றப்பட்டு நாம் திவ்ய வாக்கு தத்துவத்தின்படி பலவீனத்திலும் அழிவிலும் விதைக்கப்பட்டதானது வல்லமையிலும் மகிமையிலும் உயிரோடு எழுப்பப்படும் போது ஒரு புது சிருஷ்டியாக தேவனுடைய கிறிஸ்துவாக மாபெரும் இறுதி உயிர்த்தெழுதலின் மாற்றத்திற்கு தகுதியுள்ளவர்களாகிறோம். பலவிதமான நல்லதும் உதவியானதுமான புத்திமதிகளும் கண்டிப்புகளும் யோசனைகளும் அப்போஸ்தலர்களால் கொடுக்கப்பட்டுள்ளன. அவைகள் பல்வேறு சகோதரர்களால் மறுபடியும் சொல்லப்பட்டு உறுதி செய்யப்பட்டுள்ளன. அவைகள் கடிந்து கொள்ளுதல், சீர்திருத்துதல் முதலானவைகளுக்கு பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கின்றன. எதற்கு கீழாக புது சிருஷ்டி வைக்கப்பட்டுள்ளதோ அந்த முழு கற்பனையும் பொன்னான கற்பனையாக அன்பின் பிரமாணமாக இருக்கிறது. இது சரியானபடி அறியப்பட்டால் இப்பொழுது புது சிருஷ்டியினால் செய்யப்படும் அநேக காரியங்கள் இனிமேல் செய்யப்பட மாட்டாது. மேலும் இப்போது அவர்களால் அசட்டை பண்ணப்பட்ட அநேக காரியங்கள் வைராக்கியத்துடனும் கவனத்துடனும் இனி செய்யப்படும். பரிபூரண சுயாதீன பிரமாணம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். புது சிருஷ்டியானது கட்டுப்பாடுகள், சட்டங்கள் இல்லாமல் ஆண்டவரால் அதிக சுயாதீனமாக விடப்பட்டிருக்கிறது என்று யாராவது நினைக்க முற்படுவார்களானால் அன்பு என்று ஒரே வார்த்தையில் சுருக்கமாக சொல்லப்பட்ட இந்த தேவ பிரமாணத்தின் நீளம், அகலம், பொதுவான விசாலத்தையும் காணும்போது நிச்சயமாகவே அவர்கள் ஒரு மனமாற்றத்தை காண்பார்கள். அப்போஸ்தலர் அதை சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணம், யாக்கோபு 1:25 என்று அழைக்கிறார். ஆனால் தேவன் அவருடைய ஆவியினால் பிறந்த புது சிருஷ்டிக்கு மாத்திரமே இந்த பிரமாணத்தை உரியதாக ஆக்குகிறார். மற்றவர்கள் 1, அவர்கள் இன்னமும் மேசியாவினுடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களாய் பணிவிடைக்காரர்களாய் கிறிஸ்து விடுதலையாக்குகின்ற சுயாதீனத்திற்கு தகுதியில்லாதவர்களாய் குமாரர்கள் எனப்படாதவர்களாய் இருக்கிறார்கள். இல்லையெனில் அவர்கள் ஆவியில் கொடுக்கப்பட்ட பிரமாணத்தின்படி மரண ஆக்கினைக்குட்பட்டிருக்கிறார்கள். ஆக்கினைக்குட்படுத்தப்பட்ட பாவிகள் இன்னும் புறம்பானவர்களால் அந்நியராய் நம்பிக்கை இல்லாதவர்களாய் தேவரற்றவர்களாய் நடத்தப்படுகிறார்கள். அவர்கள் பொதுவான முறையில் முடிவாக உலகத்திற்கு ரட்சிப்பை கொண்டு வருகிற தேவனின் கிருபையை குறித்து அறியாதவர்களாய் இருக்கிறார்கள். ஆகையால் இது வெகு சிலருக்கே தற்காலத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. பெரும் திரளான ஜனக்கூட்டம்
திவ்ய அன்பின் மீட்பின் செய்தியை கேட்க கூடாதபடிக்கு தடை பண்ணி இருக்கிறான். அவன் சாத்தான் தப்பறையான உபதேசத்தினால் மண்குலத்தின் பெரும்பாலானோரின் மனதை குருடாக்கி அவர்களது செவிகளை அடைத்து போடுகிறான். 2 கொரிந்தியர் 4:4, 1 தீமோத்தேயு 4:1. சுயாதீனம் என்பது பொல்லாதவர்களுக்கல்ல, அது அவர்களை சிறைப்படுத்துவதை சமுதாயம் காண்கிறது. ஆகவே பரிபூர்ண சுயாதீன பிரமாணம் என்பது பொல்லாதவர்களுக்கானது அல்ல, ஆனால் அது நல்லவர்களுக்கு பரிபூரணமானவர்களுக்கு உரியது ஆகும். 1000 வருட யுகத்தில் உலகமானது ஒரு அன்பின் பிரமாணத்திற்குள் விடப்பட மாட்டாது. ஆனால் கீழ்ப்படுகிற ஒரு பிரமாணத்திற்கு உட்பட்டு நீதியாகவும் கிருபையுடனும் ஆட்சி செய்யப்படும். ராஜ்யத்தின் முடிவு வரும் வரை மனப்பூர்வமாய் தீங்கு செய்கிறவர்கள் 2ஆம் மரணத்தில் வேரற்று போகும் வரை மனுகுலம் திவ்ய திட்டத்திற்கு முற்றிலுமாக ஒத்து போனவர்கள் பரிபூரணமானவர்கள் என்று நிரூபிக்கப்படும் வரை சுயாதீன பிரமாணமாகிய அன்பின் கீழாக அதன் பொன்னான கற்பனைக்கு கீழாக வைக்கப்பட மாட்டார்கள். அவர்கள் மனிதர்களாக இருக்கும் வரை அவர்கள் பல்விடைக்காரர்களைப் போல எண்ணப்படுவார்கள். எபிரேயர் 13:17. புது சிருஷ்டியானது இப்போது சுயாதீன பிரமாணத்திற்கு கீழாக இருக்கிறது. அது அவ்விதமாகவே நடத்தப்படுகிறது. ஏனென்றால் பழையவர்கள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்போது அவர்கள் பாவத்தை வெறுக்கிறார்கள், நீதியை நேசிக்கிறார்கள். இப்போது அவர்கள் அவர்களுடைய சுயாதீனத்தை மாம்சத்தை திருப்திப்படுத்துவதற்கு கிடைத்த தருணமாக உபயோகிக்கவில்லை, ஆனால் அதை அழிப்பதற்கும் பாவத்தில் சந்தோஷப்படாமல் பாவத்தை அப்புறப்படுத்தவும் உலகத்தை அதிலிருந்தும் அதன் சம்பளமாகிய மரணத்திலிருந்தும் விடுவிக்கவும் ஆண்டவரோடு இணைந்து செயல்படும்படியாக தங்களுடைய பூமிக்குரிய வாஞ்சைகளை பலியாக செலுத்த ஒரு தருணமாக உபயோகிக்கிறார்கள். தேவ ஆவியாகிய இந்த புதிய ஆவிக்குள் மறுபடியும் பிறந்து மேலும் கிறிஸ்துவின் பள்ளியில் மாணாக்கர்களாக சேர்ந்து அவரை குறித்து கற்றறிந்து அவருடைய பாதப்படியில் நடக்கிற இவர்கள் மாத்திரமே சுயாதீன பிரமாணத்திற்கு கீழாக வைக்கப்பட முடியும். அவர்கள் தங்கள் புத்திர சிவிகாரத்தின் ஆவியை இழந்து போவார்கள். ஏனென்றால் அவர்கள் புத்திரராயிருப்பது நின்று போய்விடுகிறது. இந்த சுயாதீன பிரமாணத்திற்கு கீழாக இருப்பதிலும் நின்று விடுகிறார்கள். கிறிஸ்து விடுதலையாக்குகிற இந்த சுயாதீனத்தை இப்போது உபயோகிக்க கற்றுக்கொள்ளுபவர்கள் இந்த பரிபூரண அன்பின் பிரமாணத்தின் கீழாக அர்ப்பணிப்பின் மூலமாக வருகிறவர்கள் இதற்கு கீழாக இருக்கும் போது தங்களுடைய ஜீவனையே சகோதரருக்காகவும் சத்தியத்திற்காகவும் நீதிக்காகவும் அளிக்கிறவர்களாக இப்படிப்பட்ட உண்மையுள்ளவர்கள் உலகத்தை ஆசீர்வதிக்கிற பெரிய வேளையில் தேவனுடைய பிரியமான குமாரனோடு அவருடைய பிரதிநிதியாகவும் உடன் சுதந்திரராகவும் இருக்க தகுதியுள்ளவர்கள் என்று எண்ணப்படுவார்கள். அவர்களுடைய வேலைக்கு இந்த தகுதி எவ்வளவாய் தேவைப்படுகிறது. போதகர்களாகவும் உதவிக்காரர்களாகவும் ஞானம் தீர்க்கிறவர்களாகவும் உலகத்தை ஆளுகிறவர்களாகவும் இருக்கிறவர்களுக்கு இந்த தகுதி மிகவும் அவசியம் என்பது தெளிவாகிறது. இப்படியாக 1000 வருட யுகத்தின் போது பூமியில் உள்ள எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பதற்கு இது மிகவும் தேவைப்படுகிறது. அதாவது இரக்கமும் உண்மையும் உள்ள ராஜரீக ஆசாரியராக இருக்கும்படி இவர்கள் அதிகமாக வளர்ச்சி அடைய வேண்டும். மேலும் அன்புக்குரிய தகுதியில் சோதிக்கப்பட வேண்டும். ஆமென். இத்துடன் 7வது அத்தியாயமான புது சிருஷ்டியின் பிரமாணம் எனும் பாடம் முடிவுற்றது. இதனை தொடர்ந்து வரும் 8வது அத்தியாயத்தினை பக்கம் 497 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.